அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 4440 ஐசியில் எப்படி பொலாரிட்டி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஒரிஜினல் ஐசி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதிலே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பொலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அது காப்பிரைட் ப்ராப்ளத்தினால அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ வந்து இந்த வீடியோவில் பொலாரிட்டி வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இல்லாமல் ஒரிஜினல் ஐசியோட ரிசல்ட் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் ஐசி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 4440 டபுள் ஐசி ஸ்டீரியோ போர்டில் எப்படி வந்து ஸ்பீக்கர் அவுட் பொலாரிட்டி கண்டுபிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஐசி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது உதயா ஆடியோஸுங்கிற கம்பெனி போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐசி வந்து இந்த ஷேப்பில் இருக்கும். எல்ஏ 4440 போட்டு பக்கத்தில் அட்டுன்னு போட்டு இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வரும். ஓல்டன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் சேனியோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரிஜினல் ஐசி தான். ஆனால் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேனியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐசி போட்டுருந்தாங்க. ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஐசி கிடையாது, இது டூப்ளிகேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக வேணும் அப்படிங்கிறனால இந்த ஐசி போட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதோட லோவாக வேணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கல் ஷேப்பில் ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசியுமே போட்டு வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. இதுவுமே டூப்ளிகேட் ஐசி தான். இந்த மாதிரி எல்ஏ 4440 போட்டு அட்டு இந்தியான்னு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஐசி. இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட் பொலாரிட்டி வந்து நம்ம எப்படி 4440 கண்டுபிடிக்கிறது, எத்தனாவது பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஐசியோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்லேருந்து 11வது பின், இது ஃபஸ்ட்டு பின்னு. ஃபஸ்ட்டு பின்னிலிருந்து 12வது பின்னு ஸ்பீக்கரோட ப்ளஸ் பொலாரிட்டியாகவும், 10வது பின்னு வந்து ஸ்பீக்கரோட மைனஸ் பொலாரிட்டியாகவும் இருக்கும். இதுதான் வந்து 4440 ஐசியில் ஸ்பீக்கர் அவுட் பொலாரிட்டி. அதாவது இங்கேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் வந்து 12வது பின்னு வரும். 12வது பின்னிலிருந்து ஒரு ஸ்பீக்கர் அவுட் எடுத்திருப்பாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ளஸ் பொலாரிட்டி. இதே வந்து 10வது பின் எடுத்திருப்பாங்க, அது வந்து ஸ்பீக்கரோட மைனஸ் பொலாரிட்டி. அதே மாதிரி தான் இந்த சைடும் அதே மாதிரி தான் வரும். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 12வது பின்னு வந்து ஸ்பீக்கர் ப்ளஸ் பொலாரிட்டி, 10வது பின்னு வந்து உங்களுக்கு ஸ்பீக்கரோட மைனஸ் பொலாரிட்டியாக இருக்கும். இப்போ வந்து இந்த பொலாரிட்டியில் வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆடியோ கிளாரிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 12 வோல்ட்டில் 8 இன்ச் யூஃபர் ஒரு ட்யூட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் ஐசி போட்ட எல்ஏ 4440 ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7377 கூட யூஸ் பண்ணலாம். 7377 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7388 அப்படிங்கிற 4 சேனலில் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 7377 and 7388 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 6 இன்சஸ் 4 ஓம்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் 4440 நீங்கள் 4 ஓம்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நீங்கள் 8 ஓம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை கரெக்ட் பொலாரிட்டியில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.